மத்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு தேசிய மக்கள் தொகை பதிவேடு திட்டம் உதவும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்றால் தேசிய மக்கள் தொகை பதிவேடு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். மக்களுக்கு நன்மை பயக்கும் இந்த திட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றன என்றார் அவர். தேசிய மக்கள் தொகை பதிவேடு காங்கிரஸ் ஆட்சிக் காலத்திலேயே கொண்டுவரப்பட்டது என்றும், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் தொகை பதிவேடும் தயாரிக்கப்பட்டது என்றும் அவர் விளக்கமளித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகியவை குறித்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த போராட்டம் நடத்துவோரிடம் இதுபற்றி விளக்கம் கேட்டால் அவர்களால் பதில் கூற முடியாது என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். एक सेक्युलर देश है, यहां हम सबकी इज्जत करते हैं, हर एक को न्याय मिलता है, हर एक के साथ इक्वल कानून अप्लाई करते हैं, सभी को एक कानून अप्लाई करते हैं, भेदभाव नहीं होता। முன்னதாக பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையினர் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் பியூஷ் கோயல், பாகிஸ்தானில் 23% இருந்த சிறுபான்மையின மக்களின் சதவீதம் தற்போது 3% குறைந்துவிட்டதாகவும், அங்கு சிறுபான்மையின மக்கள் கொல்லப்படுவதற்கும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதற்கும் இதுவே எடுத்துக்காட்டு என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் சிறுபான்மையின மக்களின் சதவீதம் அதிகரித்து வருவதாகவும், இதற்கு மத்திய அரசு மதச்சார்பற்ற வகையில் சிறுபான்மையின மக்களை பாதுகாப்பதே காரணம் என்றும் அவர் விளக்கமளித்தார். எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து வருவதாகவும், குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு அடுத்த 10 நாட்களில் பிஜேபி சார்பில் சுமார் 3 கோடி மக்களை சென்றடையும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தாா்.